என்னங்க இல்லை என்ன இல்லை என்ன தீர்மானம் எடுத்தோங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் முக்கியமாக அவங்க பெருந்தன்மையுடன் எனக்கு வந்து அந்த கூட்டணியை பற்றி முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள், நன்றி. நான் நல்ல வழியில் நல்ல கூட்டணி ஒன்று அமையும். சொன்னது போல் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மட்டுமே இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் மொத்த கட்சியும் நானும் திண்ணமாக உள்ளோம். தவிர 40 தொகுதிகளுக்கு வரவிருக்கும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அதற்கு தலைமை பொறுப்பை டாக்டர் மகேந்திரன் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்கான வேலைகள் அவர் இன்று முதல் தொடங்குவார். அதுவும் பேச்சு, இப்பவும் பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. பேச்சு வெளியே இருக்கணும், நாங்கள் முடிவு எடுத்த பிறகு அதை சொல்வோம், அவ்வளோதான். அதான் இப்போ அது அவசரமில்லை அதை சொல்வதற்குன்னு நான் நினைக்கிறேன். ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு அது அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. முக்கியமாக எங்களுடைய பிரச்சாரம் வந்து தமிழகத்தின் முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும். தனித்தனி ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லலாம், அது அப்பப்போ எழும் சூழலை பொறுத்தது. ஆனால் தமிழகத்தின் முன்னேற்றம், தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளின் நேர் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை எல்லாமே எங்கள் பிரச்சாரத்தின் கூர்முனைகளாக இருக்கும். இப்போ அமீத் பேசும்போது சொல்லியிருந்தாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அது பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கருத்து தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் நாங்கள் உங்களை சொல்கிறேன், என்னுடைய நிலைப்பாடு சொல்லி முடிச்சாச்சு, திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அமீர் அவர்கள் அழைத்து இந்த மாதிரியான மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அழைச்சிருக்கீங்க, ஏன்னா ஒரு பொது மேடையில் இருக்காரு. ஸோ அது மாதிரி இன்னும் மக்களுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறது நிறைய எல்லா சார்பில் இருக்கவங்களையும் அழைச்சி இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்டு நான் வழிபாடு இருக்க வாய்ப்பு. என்னுடைய பயணத்தின் ஆரம்பமே அப்படி தான் ஆரம்பித்தது. கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு, அதுவும் இதில் முன் அனுபவம் உள்ளவர்களிடமெல்லாம், வயது வித்தியாசம் பார்க்காமல் பெரிய மூத்த தலைவர்களும் இளம் தலைவர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்த கட்சியே தொடங்கினேன். அது நான் சொல்கிறது பிப்ரவரி 21 முன்பாக. இப்போவும் அது இதில் வந்து என்னென்னா, இப்போ அமீர் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அவர் என் கூட ரொம்ப நாளாக பயணிச்சிட்ருக்கிறவர், மானசீகமாக என்னை ரொம்ப ரசிக்கிறவர். அவர் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி சினிமாவில் இருந்தபோதே அப்படி தான் ஓப்பனாக என்னுடன் இருக்கும் ஒரு பற்றை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் அப்படி தான் அவர். அது மாதிரி நிறைய தம்பிகள் இருக்காங்க எனக்கு. மக்கள் நீதி மையத்தின் நலனையும் என் நலனையும் மனதில் கொண்ட நிறைய தம்பிகள் சினிமா துறையிலும் இருக்கிறார்கள், வெளியிலையும் இருக்கிறார்கள். எல்லாம் கரெக்டாக சொல்கிறோம், என்றைக்கு தேதி சொல்லுங்கள் நீங்கள். திங்கட்கிழமை ஜனவரி 31 அன்றைக்கி அறிவிக்கிறோம். அதாவதுங்க, நான் ஏற்கனவே என்கிட்ட இதுக்கான பதில் சொல்லியாச்சு. அதாவது தமிழகத்தின் மரபணுவை மாற்ற துடிக்கிற எந்த கட்சியோடையும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் தொடர்பு. உங்கள் அனுமதியை நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது, அது உங்கள் கருத்து. உங்கள் கருத்தை நான் இந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் அனுமதி வேணும்னு நீங்கள் கேட்கவே வேணாம், அதுவும் பத்திரிகையாளர் கேட்கவே வேணும் எங்கிட்ட. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலையும் உங்களுடைய வேட்பாளர் நிற்கும், அதுபோல 20 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மக்கள் நீதி மையம் வேட்பாளரை களமிறக்குமா? எப்படிங்க
20 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை வந்தா இறக்கும். அது அங்க வரும்போது அந்த எலெக்ஷன் அறிவிக்கட்டும், நான் எல்லா அறிவிப்பையும் நான் உடனே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது போக 2019 உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுது, அதான் இருக்கும் பொழுது பரவலாக இருக்கக்கூடிய அந்த தேர்தலில் நீங்க தனித்து போட்டுவிடுவீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி தான் போடுவீங்க? அது இப்போ நீங்க சொல்றது என்ன வருடம் சொல்லுங்க? 2019 அது அதுக்கு நாங்கள் இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உடனே யாரும் தனித்து அல்லது கூட்டணின்றது நிர்ணயிக்க வேண்டிய நேரம் இது அல்லன்னு. எப்படி அவங்க தானே அந்த அதிகாரத்தை கொடுக்கறது அவங்க தானே, நான் எடுத்துக்கிட்டேன்னா அது சர்வாதிகாரம். அவங்க கொடுக்கறதுக்காக காத்திருந்து கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்வது எப்படி சர்வாதிகாரம் ஆகும்? அப்படி இப்ப சொல்ல தெரியல, இப்ப சொல்லக்கூடாது அது. ஏன்னா அவங்க வந்து பேசிட்டாங்க, வரும் தலையுடைய அளவை பொறுத்தது. அது ரெண்டு விஷயம்ங்க, ஒரு நிமிஷம், ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த குழு நிர்வாகக்குழு செயற்குழு எல்லாரும் கலந்து ஒரு முடிவை அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றோம், இது ஜனநாயகம். இரண்டாவது, யாருடன் கூட்டணி வைப்பதென்ற முடிவை இன்னைக்கு நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை. ஒற்றை கருத்து யாருக்கூட இருக்குதோ அவங்களோட நாங்கள் சேருவோம், அவ்வளோதான். மூணு விஷயம், இந்த மூணு விஷயம் தான். இதில் வந்து மற்றவர்கள் அவசரத்துக்காக நாங்கள் முடிவெடுக்க முடியாது, இல்லை செய்தியை நல்ல பரபரப்பாக சொல்லணுங்கிறதுக்காகவும் ஒரு முடிவை சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் வந்து கூட்டணி பற்றி தான் எனக்கு முடிவே தவிர, மற்ற முடிவெல்லாம் எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணணும். இல்லை இல்லை, முதல்ல என்ன கேட்டீங்க, அரசியலுக்கு நிஜமாக வருவீங்களா மாதிரி, அப்புறம் களம் இறங்குவீங்களா, இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கான பதிலை நான் செயல் மூலமாகத்தான் நிரூபிக்க வேண்டும். ஓட்டையே எண்ணி சொல்லிடுவீங்க போல இருக்கு. கண்டிப்பா போட்டிடுவேன். அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் உட்கார்ந்து. ஐ பெக் யுவர் பார்டன், யூ கேன், இட் இஸ் யுவர் டிசிஷன், பட் வி அவர் டிசிஷன் இஸ் யெட் டு கம் ஃபோர்த். In about 5 states, yes, it has been. Can you just say in English about today's decision, what you have taken? See, basically, they all sat together, then given me the right to find the right coalition for the parties, but with a clear indication that we should have similar thought process. The ideologies might be different, but the thought process should be in favor of Tamil Nadu and as a whole. And for the 40 constituencies for the parliamentary election, the committee that would choose the candidates
is being headed by Dr. Mahendran. And the committee will be formed soon and they will start choosing the candidates. And about the women representative in the electoral candidates, how it will be? Because we have seen a lot of women candidates in your women representatives in your party too. Yes. Will there be the candidates? Absolutely. But the gender will not bias us. Already we have quite a few women apart from the executive committee and the party itself. But whoever, whatever the gender be, you'll have to qualify for that position. That's all. All these people who are here have qualified to sit in this chair. And that's why they are there. திறக்கணுங்கிறது சில பேருடைய விருப்பம். ஆனால் அது வந்து நீதிமன்றத்துடைய விருப்பம் அது இல்லை. அது ஸ்டெர்லைட்டுடைய விருப்பமாக இருக்கலாம், நீதிமன்றத்துடைய விருப்பம் அதுவல்ல. மக்களுடைய விருப்பம் கண்டிப்பாக அது அல்ல. மக்கள் நீதி மையத்தின் விருப்பமும் மக்களுடைய விருப்பத்துடன் இணைந்த ஒரு இதுவாகத்தான் இருக்கும், சிந்தனையாகத்தான் இருக்கும். திறக்கவே மாட்டாங்கிறது தான் எங்களுடைய போராட்டத்துக்கான முதல் கட்ட முயற்சி. வந்துட்டே இருக்குது எங்களுக்கு. தேர்தலுக்கு முன்னேற்பாடா பாக்குறேன், அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் அவ்வளவுதான், எல்லாத்தையும் விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. அதான் எஸ் போட்டிருக்கீங்க, சிறு குறு தயாரிப்பாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கமலுடைய நிலைப்பாடு என்ன சார்? பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து இன்னும் ஆராயணும். பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, வெறும் புகார் சொல்லக்கூடாது. அதற்கான தகவல் ஆதாரங்கள் இருக்கணும். அது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்களுக்கு விசால் நீதி வழங்குவாரான்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுக்கு என்ன வழங்குவார், வழங்க வேண்டும் என்பது தான் அவருடைய பொறுப்பு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பொறுப்பு அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன்.